ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா ஸ்டோரிஸ். இப்போ பார்க்க போகிறது எபிசோட் 6 பார்ட் 2. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டா போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சீன்ல ஹோமே அவரோட அழுக்கு சாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஜியோலிங்கோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இங்க என்ன ஒரு விசித்திரமான ஸ்மெல் வருதுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹோமே அவரோட சாக்ஸ் தூக்கி காமிக்கிறாரு. அதுக்கு டா சொல்றாரு, இது என்ன பாய்சனஸ் கேஸ விட மோசமா இருக்குன்னு, என்னால கண்ணு கூட திறக்க முடியலன்னு ஹோமேவே திட்டுறாரு. டா கேக்குறாரு, ஏன் திடீர்னு இவ்வளவு சாக்ஸையும் வாஷ் பண்ணிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஹோமே சொல்றாரு, நேஹே திருப்பி ரூமுக்கே வந்திருக்காரு அப்படின்னு கதறிக்கிட்டே சொல்றாரு. அவங்க ரூம்ல மித்த ரெண்டு பேரும் ரூம ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. டா நேஹே கிட்ட வந்து இதெல்லாம் எப்படி ஒன்னால மட்டும் பண்ண முடியுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு நேஹே சொல்றாரு, இவங்க எல்லாம் ஜென்மத்துக்கும் கிளீனா வச்சுக்க மாட்டாங்க எந்த விஷயத்தையும், அதனாலதான் நான் இமீடியட்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஏன் ரூம் கிளீன் பண்ணும் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு டிடர்ஜென்ட்டை வாங்கிட்டு போறாரு. யூ சொல்றாரு, இப்போ நம்மளோட ரூம் 5-star ஹோட்டல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு, எந்த பொண்ணு வேணா வரலாம், அவ்வளவு நீட்டா இருக்குன்னு சொல்றாரு. யங் சொல்றாரு, எதுக்காக நம்ம நேஹே கூட சேலஞ்ச் பண்ணி அந்த கேமை விளையாண்டோம்னே தெரியல, அதுல இருந்தா மாட்டிக்கிட்டோம்னு சொல்றாரு. அதுக்கு யங் அவரோட பிளாஷ்பேக்கை சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டே யூனிவர்சிட்டியில வரும்போது ஹாஸ்டலுக்குள்ள என்டர் ஆகி ரூமுக்கு வந்தப்போ நான் எவ்வளவு வெகுளியா இருந்தா உங்க வயசை முத நாளே கேட்டிருப்பேன், நான் தான் இந்த ரூம்ல எல்டஸ்டா இருக்கனால நான் ஃபர்ஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி யூ சொல்றாரு. எங்க செகண்ட் ப்ரோவாவும் ஹோமேய தேர்ட் ப்ரோவாவும் சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோவை பத்தி இருக்கிறதே நீ தான் ரொம்ப எங்கா இருக்க, ஸோ ஃபோர்த் ப்ரோன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்க ஹீரோ ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நம்ம எல்லாம் மென் ஏஜ் வச்சு ரேங்கிங் பண்ணக்கூடாது, எபிலிட்டி வச்சுதான் ரேங்க் பண்ணணும். ஸோ அவங்க எல்லாம் ஆன்லைன் கேம்ல உட்காடுறாங்க, ஹீரோ கூட விளையாட யாராலையும் அங்க நின்னு விளையாடவே முடியல. சோ ஆப்வியஸா நம்ம ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. யூ தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு நீங்களே ஃபர்ஸ்ட் ப்ரோவா இருங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோ, இல்ல நான் தேர்ட் ப்ரோவாவே இருந்துக்கிறேன். ஏன்னு கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் ப்ரோ தான் நம்ம ரூமோட ஸ்டாண்டர்ட் மெயின்டெனன்ஸ் கிளீனிங் ஒர்க் எல்லாத்தோட இன்சார்ஜா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் தொடருது அப்படின்னு கட்டி பிடிச்சி எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. யூக்கு ஒரு கால் வருது, பொண்ணு பேசுறதுனால அவன் ரொம்ப எக்ஸைட்டட் ஆறான். ஆனா பேசிட்டு இருக்கும் போது தான் அது யாருன்னு தெரியுது, ஜென்வி டெக்னாலஜிஸ்ல இருந்து மிஸ்டர் லீ அவங்களோட செக்ரட்டரி பேசுறாங்கன்னு. ஆனா யூவை மட்டும் மீட் பண்ணும் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஏதோ ஃபிஷியா தோணுது. இதுல ஏதோ வில்லுங்க இருக்குன்னு தோணுனால அவர் என்ன பதிலுமே சொல்லாம நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு வச்சிடறாரு. இதை சொல்றதுக்கு ஹீரோ கிட்ட வராரு. அவரு உடனே கண்டுபிடிச்சாரு, உனக்கு ஜென்வி டெக்னாலஜிஸ்ல இருந்து கால் பண்ணாங்களா அப்படின்னு. கேட்ட யூக்கு பயங்கரமா தூக்கி வாரி போட்டுருச்சு, நீ என்ன அவங்களோட செக்ரட்டரியா என்ன அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணோட வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆனா நிஜமாலுமே எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியலன்னு எங்க யோசிக்கிறாரு. நம்மளோட ரைட்ஸ் கேமோட எல்லா விஷயங்களையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஆமா ஏற்கனவே அவங்க இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவங்க ஒரு மொபைல் கார்டு கேம்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, அது தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹோமே, ஆமா அது பெரிய வெற்றியா இருந்துச்சு, $1,000,000 சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, ஆமா நீ சொல்றது கரெக்ட், ஆனா அந்த கேம் வந்து ஒரு லிட்டில் ஸ்டுடியோல கிரியேட் பண்ணாங்க, அந்த ஜென்வி டெக்னாலஜி அவங்களை அக்வயர் பண்ண முடியாதனால அந்த கம்பெனி ஃபுல்லாவே அவங்க வேட்டையாடிட்டாங்க, பயங்கரமான சம்பளம் கொடுத்து. அதே மாதிரி ஒரு மொபைல் கேம் ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பொசிஷன் புடிச்சிட்டாங்க, இதுதான் இப்பயும் பண்ணணும்னு பாக்குறாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட யூ, நானே எங்கேயாவது ஸ்லிப் ஆனா கூட அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு நீ தான் என்ன காப்பாத்தணும் தேர்ட் ப்ரோ அப்படிங்கிறாரு. யங் யூ கிட்ட கேக்குறாரு, உன்னோட நம்பரை கொடுத்தியா அவங்களுக்குன்னு. யூ சொல்றாரு, ஆமா நான் நம்பரே கொடுக்கல, அவங்களுக்கு எப்படி என்னோட மொபைல் நம்பர் கிடைச்சதுன்னு கேக்குறாரு. அதுக்கு யங் சொல்றாரு, அவர் உன்னோட நம்பரை பிடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணா போவாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் அவங்களுக்கு அப்படிங்கிறாரு. சோ யூ சொல்றாரு, அவங்க கேட்டதுக்கு நான் எந்த பதிலுமே சொல்லல, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரிஜெக்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு யூ. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா உனக்கு தோணலையான்னு கேக்குறாரு. யூ பயங்கர ஷாக் ஆயிட்டு, இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹோமே சொல்றாரு, நேயோட ஸ்மைல பார்த்தாலே தெரியலையா யாரோ ஒருத்தங்க புகைய போறாங்கன்னு. ஹோமேயும் எங்கோ எங்களுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ, சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட போலாமான்னு கேக்குறாரு. யூ சொல்றாரு, நான் போய் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி நீட்டா வரேன்னு, சாப்பிட தானே போறோம், அதுக்கெல்லாம் எதுக்கு இந்த பில்டப்னு கேட்கும் போது, நேஹே இருந்தா அங்க பொண்ணுங்களும் இருப்பாங்க, சோ நேஹே கூட போறனால என்னையும் 4 பொண்ணுங்க பாப்பாங்க, நானும் சேஞ்ச் பண்ணிட்டு போறேன்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. சோ கேன்டீனுக்கு 4 பேரும் மாஸ் என்ட்ரியா உள்ள வராங்க. அங்க இருக்க எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அப்படியே மெய் மறந்து போறாங்க ஹீரோவோட ஸ்டைலையும் அழகையும் பார்த்து. ஆனா நேஹேயோட கண்ணு தேடுறது விவிய மட்டும்தான். நேஹே போனோட
கூட்டம் எல்லாம் கலைஞ்சி அவரு பின்னாடியே போகுது. இவங்க மூணு பேரும் ஸ்டைலா நின்னு பண்ணு வாங்கிட்டு வராங்க. எர்சியும் விவியும் நேஹையை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. கேஃபிடேரியாக்கு நேஹை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. எர்சி, நேஹை நிக்கிற பக்கத்துல இல்ல நிக்கிறேன், ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறா. விவி, நான் உன்னை டிசைட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறா. அதுக்கு என்னன்னு கேக்குற எர்சிக்கு, மாஸ்டர் நேஹே என்ன சாப்பிடுறாரோ அதே நம்ம லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். எர்சி ஹீரோ போட்டோ எடுக்கிறா. அவரு திரும்பி ஒரு லுக் விட்டோட்டி பயந்துட்டு திரும்பிடுறா விவியும் எர்சியும். சோ எர்சி சொல்ற, உன்னோட பிளான் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவரு லைன்ல ரொம்ப பின்னாடி நிக்கிறாருன்னு சொல்றா. சோ அதுக்கு பதில நம்ம அவர் கூட ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறா. அதுக்கு விவி, இவ்வளவு கற்பனைகள்லாம் உன் உடம்புக்கு ஆகாதுங்கிறா. விவி எதிர்பார்த்த மாதிரி நேஹேவும் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சர்வ் பண்ற ஷெஃப் என்ன வேணும்னு கேட்கும் போது, ரெண்டு பேரும் ஸ்வீட் அண்ட் சார் போக் வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த கேட்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. சோ ஷெஃப் வந்து ஒரே ஒரு போர்ஷன் தான் இருக்கு, அது யாருக்கு வேணும்னு கேட்கும் போது, எனக்கு வேண்டாம், நான் வேற ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது விவியும் எனக்கு வேண்டாம்னு சொல்றா. பின்னாடி நின்றுட்டு இருந்த ஹோமே எல்லாத்தையும் எனக்கு போடு, நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறாரு. நேஹேவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. யங் கேக்குறாரு, இந்த கெஃபிடேரியா நம்ம ரூம்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கு, ஏன் இங்க வந்திருக்கோம் நேஹே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, நான் ரேண்டமா தான் வந்தேன்னு சொல்றாரு. ஹோமே, எனக்கு இந்த கெஃபிடேரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே நம்ம இங்க தான் ரெகுலரா சாப்பிட போறோம்னு சொல்றாரு. எய்தாப்ல உட்காந்துருக்க எர்சி, அட்லீஸ்ட் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துதான் சாப்பிட முடியல, அவரு குடிக்கிற ஒரே ட்ரிங்கையாவது குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறா. விவி, எனக்கு ஏதோ கில்ட்டியா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு எர்சி ஏன்னு கேட்கும் போது, குவாங்க அவாய்ட் பண்றதுக்காக நான் நேஹே பேரை யூஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம ஏன் நான் நேஹே பின்னாடியே போயிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறா. எர்சி திரும்பவும் ஏன் கில்ட்டா ஃபீல் பண்றேன்னு கேக்குறா. அதுக்கு சாப்பிடுற வேலையை மட்டும் பாருன்னு விவி சொல்லிட்டு, நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் சீன்ல விவிக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு ஹீரோவை கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்படிதான் இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். Stay tuned, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தங்கின பெல் ஐகனை தட்டி